சிலுவை தரும் சிம்மாசனம். சிலுவை தரும் சிம்மாசனத்தில் இன்றைய புனிதர் மரிய கொரட்டி. புனித மரிய கொரட்டி இத்தாலியில் உள்ள கொரினால்டோவில் கிபி 1890 அக்டோபர் 16 பிறந்தாங்க. தந்தை லூகி கொரட்டிக்கும் தாய் அசந்தா கொரட்டிக்கும் இவங்க 2வது மகளாக பிறந்தாங்க. இவங்க தங்கி இருந்த ஊர்ல இவங்க தந்தைக்கு சரியான வேலை கிடைக்காததுனால வேறு ஊருக்கு செல்லலாம்னு முடிவு செஞ்சாங்க. 1899 குடும்பத்தோட வேலையை தேடி ரோம் நோக்கி பயணம் செஞ்சாங்க. மார்சிலினியன் என்ற நபர் இவர்களுக்கு வீடு வழங்கி அவருடைய வயல்வெளியில வேலை செய்ய அனுமதி கொடுத்தாரு. உடனே அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறி தங்களின் புது வாழ்வை துவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டோட மேல் மாடியில ஜியோவானியும் அவருடைய மகன் அலெக்சாண்டரும் வசித்து வந்தாங்க. இரு குடும்பமும் நல்ல நண்பர்களா ஆனாங்க. எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டாங்க. ஒரு நாள் புனித மரிய கொரட்டியோட தந்தை வயல்வெளியில வேலை பார்த்து கொண்டிருந்த போது மலேரியா கொசு அவரை கடித்து நோய்வாய்ப்பட்டாரு. சில நாட்களில் இறந்தும் போனாரு. மரிய குரட்டி தன் தாயுடன் இணைந்து தினமும் குடும்ப ஜபத்தில் தன்னுடைய தந்தை விரைவாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மோட்சம் செல்லணும்னு ஜபம் செஞ்சாங்க. 10 ஆன புனித மரிய குரட்டி தன் தாய்க்கு உதவியா வீட்டில் எல்லா வேலையும் செய்து தன்னுடைய தம்பி தங்கைகளை பத்திரமா பாதுகாத்து வந்தாங்க. மேல் மாடியில் இருந்த ஜியோவானி குடிப்பழக்கம் உடையவர், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவர். ஆனாலும் புனித மரிய குரோட்டியை தன்னுடைய சொந்த மகளாக பார்த்து அன்பு செஞ்சாரு. அவங்களும் அவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்ட போதெல்லாம் அவரை கவனித்து கொண்டு அவருக்கு உணவு சமைச்சு கொடுத்து அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. 1901 மறைக்கல்வி பயின்று தன்னுடைய முதல் நற்கருணையை பெற்றுக்கொண்டாங்க. இறை விசுவாசத்தில் வளர்ந்தாங்க. அவங்க தாயும் அவங்களை கிறிஸ்தவ நெறியில் வளர்த்தாங்க. எந்த நிலையிலும் பாவம் செய்யக்கூடாது, அது ஆண்டவருக்கு ஏற்புடைய செயல் இல்லை அப்படின்னு சொல்லி வளர்த்து வந்தாங்க. மேல் மாடியில் இருந்த அலெக்சாண்டர் மரிய குரட்டியோட அழகுல மயங்கி அவங்க மேலே ஆசை கொண்டாரு. அவங்கள தன் வசப்படுத்தணும்னு நினைச்சாரு. ஆனா புனித மரிய குரட்டி ஆண்டவருக்கு தன்னுடைய கன்னித்தன்மை அர்ப்பணித்து விட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடினாங்க. அவங்கள பார்த்து இதை நீ உங்க அம்மா கிட்ட சொன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. ஒரு நாள் மரிய குரத்தியோட தாய் வயல்வெளியில் வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஜியோவானி வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு புனித மரிய குரட்டி தனியாக இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த அறைக்குள் சென்று தாளிட்டு அவங்களிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தாரு. அவங்க அதற்கு இணங்காததுனால அவங்க மேல ரொம்ப கோபப்பட்டாரு. அவங்க அந்த இடத்துலயே முட்டி போட்டு ஆண்டவரிடம் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனால் ரொம்பவே கோபம் அடைந்த அலெக்சாண்டர் 16 அவங்களை குத்தி விட்டு அந்த இடத்துல இருந்து தப்பி ஓடினாரு. புனித மரிய கருத்தியோட அலறல் சத்தத்தை கேட்டு ஜியோவானி அந்த இடத்துக்கு ஓடி போனாரு. அவங்க இரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்துட்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. நடந்த நிகழ்வை தன் தாயிடமும் மருத்துவரிடமும் கூறினாங்க. குரு ஆனவர் நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக அங்க வந்தாரு. அப்போ புனித மரிய குரட்டியிடம் நீ அலெக்சாண்டரை மன்னிப்பாயா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு புனிதை நான் மனதார மன்னிக்கிறேன், ஒரு நாள் அவனை விண்ணக வீட்டில் நான் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தாய் அழுது கொண்டே திருச்சிலுவையை முத்தமிட புனித மரிய குரத்தி கிட்ட கொடுத்தாங்க. அன்று இயேசுவின் திருரத்த திருவுடல் பெருவிழா. சரியாக 3 இயேசு இறந்த அதே நேரத்தில் புனித மரிய குரட்டியும் இறந்து போனாங்க. அலெக்சாண்டருக்கு 30 சிறை தண்டனை கிடைத்தது. ஆனாலும் அவர் மனசு மாறல. 6 கழித்து புனித மரிய குரட்டி அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த சிறைச்சாலையே தோட்டமா மாறுச்சு. புனித மரிய குரட்டி 16 லில்லி பூக்களை அலெக்சாண்டரிடம் கொடுத்தாங்க. உன் ஆன்மாவும் என்னோட விண்ணகம் வரும் அப்படின்னு சொல்லி மறைந்து போனாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் கண்ணீர் விட்டு அழுது மனம் மாறினாரு. 30 சிறை வாழ்க்கை முடிந்து புனித மரிய குரட்டியின் தாயிடம் வந்து மன்னிப்பு கேட்டாரு. புனித மரிய குரட்டியோட தாயும் என் மகளே உன்னை மன்னித்து விட்டால் நானும் உன்னை மன்னிக்கிறேன், இனி உன் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து வாழு அப்படின்னு சொன்னாங்க. புனித மரிய குரட்டி நவீன கால இளைஞர்களுக்கு பாதுகாவலியா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.